அப்படியே இருக்கிற கணக்கா தாயா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுமார் வாழாலதான் பத்த வச்சாருன்னு. ஆனா இன்னைக்கு நேரா பாக்குறேயா, நீ வாயாலேயே பத்த வைக்கிறாளுன்னு. ஏழு பத்திர அக்கறை உனக்கு இல்லாம இருக்கலாம்யா, ஆனா நான் இந்த வீட்டுல பொறுப்புள்ள பையன், உப்பத்தில் வளர்ந்தவன். என்னடா சாதிச்ச? என்ன சாதிச்சான்? அந்த வேறு பையன் எங்க இருக்கிறான்? கோட்டை விட்டீங்களா எவ்வளவு நாளா? நான் போய் பார்த்தேன் காட்டுல. நிஜமாவா? என்ன பொய்யாவா? அவன் ஓட பக்கமா காதாரம் நடந்துகிட்டு இருந்தான். அவ்வளவுதான், அவனை பார்த்த உடனே எனக்கு வந்த எரிச்சல் நாலுவால் பாய்ச்சல்ல நாளே. ஐயோ, அவன் சொக்காய் எட்டி புடிச்சு வச்சு ஏத்தனை பாரு சும்மா பக்கு பக்கு பக்கு. என்னடா என் வாயில வெத்தலை வாக்கடிக்கிற? ஏண்டா முதலாளி கிட்ட காட்டியா கொடுக்குறேன். இந்தாடா உன் வாயில வெத்தலை வாக்கன நெல்லே வச்சு அடிக்கலாம். அவனுக்கு மேல எனக்கு வந்த ஆத்திரத்துல அவனை எங்க புடிச்சு அமத்துறதுன்னு தெரியாம குறவளைய புடிச்சு செத்துட்டானா? அவன் சாகல? இல்லடா, அவன் கழுத்து அமத்துறதுல என் பிறல தாண்டா ரெட்ட வந்துச்சு. ஆனாரப்பட்ட புல்லு தடிக்கு பயில்வா, நீயே புழைச்சிருக்கிற. அவன் எப்படுறா எங்கிட்ட சாரா? கை ரெண்டையா கவால் தட்டி விட்டான். சும்மா அப்படி ஜல்லிக்கட்ட கால மாதிரி துள்ளிக்கிட்டு நிக்கிறான். எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. பார்த்த ஒரு யோசனை பண்ண, அவ்வளவுதான் சொட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறான் பாரு தரையில. நீ அடிச்ச முதலாளி பய இந்த இடத்துல தான் புழுகிறான். ஏண்டா நினைச்ச துணியவே தூக்கி உன்னால துவைக்க முடியாது. ஏண்டா கணக்கா, நீ மாத்திர என்ன காஞ்ச துணியா துவைக்கிற? இந்த உள்ள சொல்றேன், நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன், செஞ்சு காமிச்சாதான் ஒத்துக்குவேன். என்ன தெரியுமா கேட்ட? இந்தாடா சின்ன ராஜா பெரிய ராஜா மேல ஒரு தும்பு தூசு பட்டுச்சு, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு. அதுக்கு அந்த பய என்ன திருப்பி என்ன கேட்டா தெரியுமா? அப்படி என்ன கேட்டாவே? கணக்க சொன்னா நம்ப மாட்டேன், வயிறுனா எரியுதியா? இந்தாயா ஏழைங்க வயிற்றுலாம் அடிக்கிறானே உங்க சின்ன ராஜா, அவன் தோலை உரிச்சு கலசு மேட்டுல காய போடல, என் பேரு வேற இல்லடா அப்படின்னு கேட்டான். நீ கேட்டுக்கிட்டு சும்மாவா இருந்த? சும்மாவா இருப்பேன்? விட்டா ஒண்ணு இப்படியா விட்டேன்? இவ்வளவு மாத்தமா விட்டேன்? இது வேற ஏன்டா ரெண்டு நாள்ல திரும்பி வந்த? முடிச்சுக்கிட்டேன். முடிச்சுக்கிட்டியா? அப்பாரு நினைக்காத கணக்கா, கனவுல நான் வேலவு குத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு ராத்திரி பகலா செவத்த போட்டு குத்து குத்துற குத்தி கையெல்லாம் வீங்கி போய் சுளிக்கிருச்சிய. முதலாளி நீ முதலாளி மேல நன்றி உள்ள வேலைக்கார பையனா இருந்தா நாளைக்கு ஊருக்குள்ள போய் வீடு வீடா புகுந்து அந்த வேலைங்கிற பெயரை புடிச்சு யாரு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு 3000 ரூபாய் பறிச்சு கொடுப்பாரு பெரிய ராஜா அப்படின்னு ஊரு போல சொல்லிட்டு வா. போட அடி வட்டக்கடங்கு வாங்க. பயப்படுறியா? என்ன உங்க முகத்துல வலி தாங்காம ஏன் அறத்துறீங்க? ஐயா நான் விவரமா சொல்றேன், அடிச்சது யாருன்னு சமூகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் உடம்பு பூரா முத்திரைய குத்தி விட்டுருக்கான். ஏண்டா எல்லா இடத்தையும் நான் காட்டினீங்க? அவனே பார்த்து பார்த்து உதச்சான். ஏயா காணக்குள்ள நீ மாத்திரம் சுத்தமா இருக்கிற, முத்திரையா இல்ல குத்தல? நான் முன்னாடியே ஓடியாந்துட்டேன். தம்பி இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? கேள்விப்பட்டதான ஓடியா? நீங்களுமா ஓடி வரீங்க, பின்ன உருண்டா வருவாரு. அண்ணே இனி அந்த வேலை பையில விட்டு வைக்க கூடாது. அவன்தான் நம்மள விட்டு வச்சிருக்கான்னு பேசுறாங்கப்பா. பேசுவானுங்கடா, என்ன ரெண்டு நாள்ல என்ன நடக்குதுன்னு பாரு. வேலுமுடைய அத்த காலத்தை வரம்பு பெரிய போகுது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஏத்தணும்.
மாமா இன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆட்டம் பாட்டம் அத்தனையும் விருந்து ஏற்பாடு பண்ண போ.